பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 1 மற்றும் 2. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரின் அடியாருக்கு இதுவே ஏற்புடையது. உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்பதே வாக்குறுதியை உள்ளடக்கிய முதலாவது கட்டளை. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் உங்களிடம் மனமிட்டு பேசிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய வார்த்தையின் வழியாக பல ஆண்டுகளாக இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கு கொண்டு விசுவாசத்தோடு நற்கருணை நாதரிடம் நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்கள். எனவே ஆண்டவர் உங்களுக்கு அதிக பலத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு தரும்படியாக இந்த நாளிலே உங்களை அழைத்திருக்கின்றார். அவர் உங்களை பார்த்து கேட்கின்றார், சொல்லுகின்றார், நிறைவு தரும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே வினவுகின்றார். அன்பார்ந்தவர்களே, எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் ஒரு நிறைவு இருக்க வேண்டும். நிறைவு இல்லாமல் அரை குறைவு இருக்குமே என்றால் அது மனதை வாட்டும், மனதில் ஒரு நிம்மதி இருப்பது இல்லை. அப்படித்தானே? அதே போல்தான் நமது வாழ்க்கையும். நமது வாழ்க்கையிலே நிறைவு இருக்குமே என்றால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த காலகட்டங்களிலே அநேக குடும்பங்களை பார்க்கக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையாய் இருப்பது அவர்களுடைய பிள்ளைகள். அப்படித்தானே? உங்களுடைய பிள்ளைகளுடைய தீய வாழ்க்கையையும் தீய குணங்களையும் கீழ்ப்படியாத சூழ்நிலையும் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்குள் குழப்பமும் நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலையும் வருகின்றது. இதை அநேக மக்கள், அநேக தாய்மார்கள், தந்தைமார்கள் என்னோடும் பகிர்ந்து இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, குடும்பத்தில் நிறைவு இல்லை என்றால், குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை என்றால் அந்த குடும்பம் கெட்டு போய்விடும், அந்த குடும்பம் அழிந்து போய்விடும். எனவேதான் சிறு வயதில் இருந்தே உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை கற்பிக்காதபடி உலகபூர்வமான காரியங்களை மட்டுமே கற்பித்து எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்தால் அதிக மதிப்பெண் எடுப்பான், எந்த பள்ளிக்கூடம் ஸ்டாண்டர்டாக இருக்கிறது என்று சொல்லி கருத்தாயதை கவனித்து நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சேர்க்கிறீர்கள். இரவும் பகலும் அவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக நீங்களும் விழித்திருக்கிறீர்கள். இவை அனைத்தும் உண்மைதான். இப்பொழுதும் இதுதான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நடப்பது என்ன? அவர்கள் காலம் போக போக தாய் தந்தையருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது இல்லை, தாய் தந்தையர்களை மதிப்பது இல்லை, குடும்பத்தில் அநேக தீய செயல்களை உண்டு பண்ணி குடும்பத்திற்கு வெக்கத்தையும் குடும்பத்திற்கு மானக்கேட்டையும் கொண்டு வரக்கூடிய அநேக பிள்ளைகளும் இந்த உலகத்தில் உண்டு. அவர்கள் இந்த பிரச்சனைகளில் ஈடுபட்டு தன்னுடைய பிள்ளைகள் நல்ல பழக்க வழக்கங்களில் ஈடுபடாமல் இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கும் பொழுது தாய் தந்தையருடைய இதயம் உடைந்து போய்விடுகின்றது. அன்பார்ந்தவர்களே, ஆனால் உங்களுடைய குடும்பத்தில் நிறைவு தரு வேண்டுமே என்றால் பிள்ளைகள் தாய் தந்தையருக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சொல் பேச்சை கேட்காமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்களுடைய பிள்ளைகளுக்காக என்னிடம் ஜெபி. பாருங்கள், புனித அகஸ்தினாருக்காக அவருடைய தாயார் 38 ஆண்டுகள் ஜெபித்தார்கள். அவருக்குள் ஒரு மனமாற்றம், அவர் ஒரு புனிதராக மாறினார். திருச்சபையில் ஒரு உயர்ந்த இடத்தில் இன்றும் அவரை வைத்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஏனென்றால் அந்த தாயினுடைய ஜெபம் விண்ணக கதவை தட்டியது. உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே உங்களுடைய ஜெபம் வீணாக போவது இல்லை. உங்களுடைய ஜெபம் விண்ணக கதவை தட்டும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், 1 கொரிந்தியர் 13 அதிகாரம்
பத்தாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நிறைவானது வரும் பொழுது அரை குறைவானது ஒளிந்து போகும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. நிறைவான அந்த ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, நிறைவான பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரும் பொழுது, நிறைவான கடவுளுடைய வல்லமை உங்களுக்குள் வரக்கூடிய வேளையிலே உங்களுடைய குடும்பத்தை சுற்றிலும் நீங்கள் கடவுளுடைய பிரசன்னத்தை பார்க்க முடியும். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள். உங்களுடைய பிள்ளைகள் உங்களை மதித்து நடப்பதையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, எனவே தான் கொலோசியர் 3:21 சொல்லப்பட்டு இருக்கின்றது, பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள், அப்படி செய்தால் அவர்கள் மனம் தளர்ந்து போவார்கள் என்றும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. எதற்காக பவுலடியார் இவ்வாறு சொல்லுகின்றார் என்றால், சில தாய் தந்தையர்கள் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அதிகமாக ஈடுபட்டு அவர்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்காதபடி அவர்களை அதை செய் இதை செய் என்று சொல்லி அவர்களுக்கு எரிச்சல் மூட்டி கொண்டு இருப்பார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு இதயம் இருக்கின்றது. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஆண்டவர் ஒரு வல்லமையை கொடுத்திருக்கின்றார். அது என்ன என்பதை தாய் தந்தையர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நீங்கள் புரிந்து கொண்டு நடக்கும் பொழுதுதான் நிறைவான குடும்பமாக நீங்கள் மாற முடியும். ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து செயலாற்றுவார். நீங்கள் ஒரு ஹிட்லரை போல உங்களுடைய குடும்பத்தில் கடந்து வந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தாய் தகப்பன் சண்டை சச்சரவுகளிலும் ஈடுபட்டு தகப்பன் குடித்து கொண்டு வந்து தன்னுடைய தாயை கொடுமைப்படுத்ததை பார்க்கக்கூடிய பிள்ளைகளும் அதிகமாக இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். மனம் உடைந்து போய் இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய பிள்ளைகளை வாழ வைப்பதும் நீங்கள் தான், உங்களுடைய பிள்ளைகளை சாக வைப்பதும் நீங்கள் தான். சாவது என்றால் அவருடைய ஆத்துமா அழிவதற்கு காரணமாய் இருப்பதும் நீங்கள் தான். என்னவை தான் தாய் தந்தையரே, மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பெற்றோர்களே, மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவியே, மிகவும் கவனமாக இருந்து இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அவ்வாறு வாழக்கூடிய வேளையிலே நிறைவு தரக்கூடிய குடும்பமாய் நீங்கள் மாறுவீர்கள். உங்களுடைய பிள்ளையுடைய குறை என்ன என்பதை நீங்கள் அறிந்து பார்க்க வேண்டும். ஒரு வேளை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, ஆண்டவருடைய சமூகத்திற்குள் வாருங்கள், அவரிடம் செபியுங்கள், அவரிடம் கேளுங்கள், ஏன் என் மகன் இப்படி இருக்கின்றான், ஏன் என் மகள் இப்படி இருக்கின்றார், அவருடைய வாழ்க்கையில் ஏன் மாற்றம் வரவில்லை, ஆண்டவரே உம்மை மட்டுமே நம்பி இருக்கிறேனே என்று சொல்லி அவரிடம் செபித்து பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் உயர்வு அடைவதையும் அவர்களுடைய நல்ல குணங்கள் வெளிப்படுவதையும் உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் முதிர்ந்த வயதில் இருக்கும் பொழுது உங்களை முதியோர் இல்லத்திற்கு அனுப்ப மாட்டார்கள். கடைசி வரை கண் கலங்காமல் அவர்கள் உங்களை பார்த்து கொள்வார்கள். எனவே இந்த நாளிலே நம்மளுடைய தாயாக தகப்பனாக இருக்கக்கூடிய நற்கரணை நாதரிடம் ஜெபிப்போம். அவரும் ஒரு நிறைவான குடும்பத்தில் இருந்து வந்தவர்தான். அவருக்கும் தெரியும் ஒரு குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாய் இருக்கிறது என்பதை அவர் அறிவார். எனவே இந்த நேரத்திலே இந்த நாளிலே சில மணித்துளிகள் நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்காக நற்கரணை நாதரிடம் நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலே நிறைவு தரும் குடும்பம் எவ்வாறு இருக்கும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுத்தந்து இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நிறைவான நீர் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரும் பொழுதும் அரை குறைவானது மறைந்து போகும் என்பதையும் இந்த நாளிலே எங்களை உணர வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா. அநேக முறை எங்களுடைய பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டி இருக்கின்றோம். அதனால் எங்களுடைய பிள்ளைகள் மனம் சோர்வு அடைந்து எங்களுக்கு கீழ்ப்படியாதபடி எங்களை மதிக்காதபடி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. அதற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, தந்தையார்களே, இந்த நாளிலே ஒவ்வொரு தந்தையர்களும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து இருக்கின்றீர். தாய் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து இருக்கின்றீர். எனவே தகப்பனே, வாழ
வரக்கூடிய நாட்களிலே ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியோடு இருக்கவும் ஒவ்வொரு குடும்பமும் திருக்குடும்பமாய் இருந்து என் ஆண்டவரை மகிமைப்படுத்தவர்களாக மாற வேண்டுமாயுமே நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலே தகப்பனே எங்களுடைய கூக்குரலை கேட்டு எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பதில் தந்து எங்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே. ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை உள்ள விடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும். ஆமீன். அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நிறைவு தரும் குடும்பமாய் இருப்போம். குடும்பத்தை கட்டி எழுப்புவோம். ஆண்டவருடைய வல்லமை நம்மோடு கூட இருக்கும். இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.